வணக்கம், நான் கவிதா. இது பொன்னியின் செல்வன் பாட்காஸ்ட். போன எபிசோடில் நாம் இளவரசர் அருள்மொழிவர்மர் எந்த சூழ்நிலையில் ஈழத்து போரில் கலந்துக்கிட்டாருன்னு பார்த்தோம். அதோட வானதி மேலே குந்தவை கூட இருக்க மற்ற தோழி பெண்களுக்கு ஏன் அவ்வளவு வெறுப்பும் பொறாமையினும் பார்த்தோம். அதுக்கும் முன்னாடி எபிசோடில் ஆத்தங்கரையில் முதலைக்கிட்ட இருந்தும் பெண்களை காப்பாற்றுறதுக்காக போன நம்ம வந்தியத்தேவன் என்ன ஆனார் அப்படின்னு இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். சாப்டர் 17, குதிரை பாய்ந்தது. நிகரில்லாத தன்னோட சகோதரன் அருள்மொழிவர்மனுக்கு ஏத்த பெண் வானதி தான் அப்படின்னு குந்தவை முடிவு பண்ணாங்க. ஆனா வானதி கிட்ட ஒரு குறை இருந்தது. அது அவளுடைய பயந்த சுபாவம் தான். ஒரு பெரிய வீரனை கல்யாணம் பண்ணிக்க போறவ இப்படி பயப்படலாமா? அவளுடைய பயந்த சுபாவத்தை மாத்தி வீர மங்கையா மாத்தணுன்றதுக்காக தான் அந்த பொம்மை முதல விளையாட்ட ஏற்பாடு பண்ணினாங்க குந்தவை. ஆனா அந்த சோதனையில வானதி ஜெயிச்சிட்டா. குழந்தை ஜோசியர் வீட்டில இருந்து திரும்பி வந்த குந்தவையும் வானதியும் அவங்களுடைய அன்ன படகுல ஏறிக்கிட்டாங்க. கொஞ்ச தூரம் போனதும் ஆத்தங்கரையில ரெண்டு பக்கமும் நல்லா அடர்ந்த மரம் இருக்க இடத்துல படகை நிறுத்தினாங்க. குந்தவையும் அவளோட தோழிகளும் வழக்கமா தண்ணியில இறங்கி விளையாடுற இடம் அது. எல்லாரும் இறங்கினதும் அந்த பெண்கள்ல ஒருத்தி, ஐயையோ முதல முதல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. அவ காட்டின இடத்துல ஒரு பெரிய முதல இருந்தது. உடனே எல்லா பெண்களும் கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓடினாங்க. திறந்த வாயோட பயங்கரமான ஒரு முதலையே பக்கத்துல பார்த்தும் வானதி பயப்படல. மத்த பெண்கள்லாம் குந்தவை சொன்ன மாதிரி பயந்த மாதிரி நடிச்சும் வானதி பயப்படல. அக்கா, முதலைக்கு தண்ணியில இருக்கும் போதுதான் பலம், கரையில இருக்கும் போது அதால ஒன்னும் செய்ய முடியாது, இவங்களை பயப்பட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வானதி. அடிப்பாவி, இது நிஜமான முதலையில பொம்மை முதலன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? யாரோ உனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மற்ற பெண்கள்லாம். நெஜ முதலையா இருந்தா கூட எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொன்னா வானதி. இந்த சமயத்துலதான் அந்த பெண்களை பயங்கரமான முதலகிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்தியத்தேவன் குதிரையிலிருந்து குதிச்சு வேலை வீசினாரு. முதலைக்கு முன்னாடி வந்து நின்ன அந்த கம்பீரமான பெண் பேசினதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சுது. குழந்தை ஜோசியர் வீட்டுல அவ நம்ம கிட்ட பேசலையே அப்படின்ற மனக்குறை இப்ப அவருக்கு தீந்துருச்சு. ஆனா அந்த முதல இவையே முன்னாடி வந்து நின்று அதை கொல்ல விடாம தடுக்கிறா? இவ்வளோ நேரம் அந்த முதல இருக்கிற இடத்துலயே இருக்க காரணம் என்ன? அந்த பொண்ணு சொன்னா, ஐயா, குழந்தையில நீங்க ஜோசியர் வீட்டுக்குள்ள அவசரமா நுழைஞ்சதுக்கு வருத்தம் தெரிவிச்சிங்க. அதுக்கு நான் பதிலே சொல்லாம வந்துட்டேன். இதுல இருந்து சோழ நாட்டு பெண்களே மரியாதை தெரியாதவங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. என்னோட வந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நான் கொஞ்சம் பதட்டமா இருந்தேன், அதனாலதான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அடடா, என்ன ஒரு இனிமையான குரல்! இவ பேசுறத கேட்கும் போது மனசு ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இவ பேச்சை நிறுத்தி என்னால ஏன் எதுவும் சொல்ல முடியல? இந்த மாதிரி எண்ணங்களோட வந்தியத்தேவனோட மனசு தத்தளிச்சிட்டு இருந்தது. இப்ப கூட எங்களை காப்பாத்துறதா நினைச்சு முதல மேல வேலை எரிஞ்சிருக்கீங்க. இவ்வளவு வேகமா குறி தவறாம வேலை எறிகிற வீரர்களை பாக்குறதே அரிது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மரத்தடியில நின்றுட்டு இருந்த பெண்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிரிப்பு வந்தியத்தேவனோட கனவை கலைச்சுது. முதலையை இன்னொரு தடவை திரும்பி பார்த்தாரு. முதலையோட கிட்ட போய் அது முதுகுல பாஞ்சிருந்த வேலை அசைச்சு எடுத்தாரு. வேல் குத்தின இடத்துல இருந்து ரத்தம் பீறிட்டு வரும்னு பார்த்தா கொஞ்சம் வாழைநாரும் பஞ்சும் தான் வெளில வந்துச்சு. மறுபடியும் அந்த பெண்கள் சிரிச்சாங்க. இந்த வாட்டி இன்னும் பயங்கரமா கேலி பண்ணி சிரிச்ச மாதிரி இருந்தது. வந்தியத்தேவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அவமானத்தை அவர் அடைஞ்சதே கிடையாது. இத்தனை பொண்ணுங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய அவமானமா? இவங்கெல்லாம் பெண்களா, அரக்கிகள், இவங்க பக்கத்துலேயே நிற்கக்கூடாது. என்னோட வேலாயுதத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கணும். இவ்வளோ எண்ணங்களும் வந்தியத்தேவன் மனசில் ஊடுருவி இருந்தது. அங்கே நின்று சிரித்தவங்க மட்டும் ஆண்களாக இருந்திருக்கணும், ஒரு பெரிய போரே நடந்திருக்கும். சிரிக்க நினச்சிருந்தாலே உயிரை விட்டுருப்பாங்க. இவங்க பெண்களாக போயிட்டாங்க. இவங்க இருக்க இடத்த விட்டு ஓடி போறது தான் நாம செய்யக்கூடிய காரியம். வந்தியத்தேவன் மனசை நிலைக்குலைய வச்ச பெண்ணோட முகத்தை கூட பார்க்காம நதிக்கரையில இருந்து அவரோட குதிரை மேல ஏறி உட்காந்து வேகமா கிளம்பிட்டாரு. கொஞ்ச நேரம் வரைக்கும் குந்தவை குதிரை போன திசையவே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க தோழிகள் பக்கம் திரும்பி, உங்களுக்கு மட்டும் மரியாதையே தெரியலையே, நீங்க அப்படி சிரிச்சிருக்க கூடாது. நாம தனியா இருக்கும் போது எப்படி வேணாலும் சிரிச்சு கும்மாலாம் அடிக்கலாம். வேற்று மனுஷன் வந்திருக்கும் போது அடக்கமா இருக்க வேண்டாம். சோழ நாட்டு பெண்களை பத்தி அந்த வாலிபன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னாங்க.
இதோட இந்த சாப்டர் முடியுது. இவ்வளவு நேரம் தன்னோட பேசிக்கிட்டு இருந்தது இளவரசி குந்தவைன்னு வந்தியத்தேவன் எப்ப தெரிஞ்சுக்க போறாரு? நாம ஆத்தங்கரையிலேயே விட்டுட்டு வந்த ஆழ்வார்க்கடியான் என்ன ஆனாரு? இதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். நன்றி.